ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம் அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டு மக்களை ஆட்சி புரியும் அடிப்படையான அரசியல் முறையை கூறுவதாகும் அரசினுடைய தலையாய அங்கங்களாகிய சட்டம் இயற்றும் சபை நிர்வாகம் நீதித்துறை ஆகியவற்றை தோற்றுவித்து அவற்றினுடைய அதிகார வரம்புகளை வரையறுத்து பொறுப்புகளை பகுத்து அவற்றுடன் மக்களுக்கும் உள்ள உறவுகளை நெறிப்படுத்துவதே அரசியலமைப்பு ஆகும் இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும் அரசியலமைப்பு போது முன்னூத்தி தொண்ணூற்றி ஐந்து பிரிவுகள் இருபத்தி பிரிவுகள் பனிரெண்டு அட்டவணைகள் இருந்தன ஆனால் தற்போது நானூற்றி அறுபத்தைந்து பிரிவுகள் இருபத்தைந்து பகுதிகள் பனிரெண்டு அட்டவணைகள் உள்ளன இந்நீண்ட அரசியலமைப்பிற்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னா நாட்டினுடைய பரந்த புவி அமைப்பு காலனி ஆதிக்க சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பின் வளர்ச்சி ஆகியவற்றால் ஏற்பட்ட அழுத்தம் போன்ற வரலாற்று காரணிகள் ஜம்மு மற்றும் காஷ்மீர் தவிர நாடு முழுவதற்கும் முறை அரசியலமைப்பு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற சட்ட வல்லுநர்களினுடைய ஆதிக்கம் இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட வளர்ச்சி பார்க்கலாம் நமது அரசியலமைப்பின் பல்வேறு சிறப்பியல்புகள் ஆங்கில ஆங்கிலேய ஆட்சியினுடைய தாக்கத்தை கொண்டிருக்கு ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட காலனி ஆதிக்க சட்டங்கள் நமது அரசியலுக்கும் அரசியல் அமைப்புக்கும் தூண்டுதலாக உள்ளன அவை ஒன்று வணிக குழுவின் கீழே சட்ட வளர்ச்சி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் நாத் பிரபு வணிக குழுவினுடைய விவகாரங்களை விசாரிக்கிறதுக்காக குழுவை வந்து நியமிச்சாரு செகண்ட் பாயிண்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் வந்து மிக முக்கியமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கம்பெனி நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான முதல் முயற்சியாக அச்சட்டம் வந்து அமைஞ்சது இந்த சட்டம் முதன்முறையாக கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஒன்றை வழங்கியது கம்பெனி அரசியல் மற்றும் நிர்வாக பொறுப்புகளை வந்து அங்கீகரித்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வங்காளம் மும்பை சென்னை ஆகிய மாகாணங்களின் நிர்வாக அமைப்பினை ஒரே அதிகார அமைப்பின் கீழே கொண்டு வர செய்தது செகண்ட் பாயிண்ட் வந்து வங்காள ஆளுநரை மேற்கண்ட மூன்று மாகாணங்களுக்கும் தலைமை ஆளுநராக நியமித்தது முதல் ஆளுநர் பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் மூணாவது பாயிண்ட் தலைமை ஆளுநருக்கு உதவி புரிய நான்கு பேர் கொண்ட குழு ஆலோசனை குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது நாலாவது பாயிண்ட் வந்து கல்கத்தாவில் ஒரு தலைமை நீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு அஞ்சாவது பாயிண்ட் வந்து ஒரு தலைமை நீதிபதியும் மூன்று தலைமை சாரி துணை நீதிபதிகளும் இருப்பார் ஆறாவது பாயிண்ட் வந்து ஊழியர்களின் தனியார் வியாபாரம் தடை செய்யப்பட்டது பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட்ல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல உள்ள நடைமுறை சிக்கல்களை களைய பிட் இந்திய சட்டம் உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கம்பெனியினுடைய வணிக குழுவுக்கு இயக்குனர் பொறுப்பு மட்டுமே அளிக்கப்பட்டது செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விவகாரங்களை கவனிப்பதற்காக ஆறு உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது இங்கிலாந்து அரசரால் நியமிக்கப்பட்டனர் இந்திய நிர்வாகம் தொடர்பான அலுவல்களை கவனிக்க இங்கிலாந்தில் தனித்துறை அமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று ஒவ்வொரு இருபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை சாசன சட்டங்களை கிழக்கிந்திய கம்பெனியினுடைய சாசனத்தை நீட்டிக்க வகை செய்தது கல்விக்கு ஒரு லட்சம் நிதியாக வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று தலைமை ஆளுநரின் கவுன்சில் கூட்டங்களை சட்டம் ஏற்றுவதற்கான கூட்டங்கள் என்றும் நிர்வாக கூட்டங்கள் என்றும் பிரித்து பார்க்க வகை செய்தது இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவில் இராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிற அதிகாரம் தலைமை ஆளுநரின் கவுன்சிலுக்கு அளிக்கப்பட்டது செகண்ட் வந்து கூடுதலான சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டார் மெக்காலே மைய அரசு வலிமை உடையதாகிறது மாகாணங்கள் தங்களுக்கென சட்டமியற்றும் கொள்ளும் உரிமைகள் வந்து இழந்தன நெக்ஸ்ட் சாசன சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி மூன்று சட்டமியற்றும் பணிக்காக தலைமை ஆளுநரினுடைய கவுன்சில்ல மேலும் ஆறு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் கவுன்சிலின் சட்டமியற்றும் பணியும் நிர்வாகப் பணியும் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டன அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகம் செய்தது முதல் முறையாக உள்நாட்டு மக்களுக்கு மைய சமய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது நெக்ஸ்ட் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த இந்திய ஆட்சி பகுதிகள் அனைத்தும் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்தன தலைமை ஆளுநரின் கவுன்சிலில் அலுவல் சாராத உறுப்பினர்களை அதாவது இந்தியர்களை இணைத்து கொள்ள வழி செய்தது தேர்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவினுடைய தலைமை ஆளுநர் அரச பிரதிநிதி என அழைக்கப்பட்டார் அதன்படி முதல் அரச பிரதிநிதி வைஸ்ராய் கானிங் பிரபு ஆவார் நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் பிரிட்டிஷ் அரசின் கீழே சட்ட வளர்ச்சி இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சட்டம் இயற்றல் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் தொடக்கமாக இது அமைஞ்சது செகண்ட் பாயிண்ட் வந்து தலைமை ஆளுநரின் கவுன்சிலில் அலுவல் சாராத உறுப்பினர்களை அதாவது இந்தியர்களை இணைத்துக்கொள்ள கொள்ள வழிவகை செய்தது மூணாவது பம்பாய் சென்னை மாகாணங்கள் முன்பிழந்த சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பெற்றன அதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தலைமை ஆளுநரின் கவுன்சில் மாகாண கவுன்சில்களில் கூடுதல் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அவை விரிவுபடுத்தப்பட்டன செகண்ட் வந்து அலுவல் சாராத உறுப்பினர்களை நியமனம் செய்ய மறைமுக தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது கவுன்சில் உறுப்பினர்கள் வரவு செலவு அறிக்கை பற்றி விவாதம் நடத்தவும் பொதுமக்கள் நலன் கருதி வினாக்கள் எழுப்பவும் அனுமதிக்கப்பட்டாங்க நாலாவது பாயிண்ட் வந்து பிரதிநிதித்துவ முறை நிர்வாகத்துறை பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாக இருத்தல் முதலிய கொள்கைகள் இச்சட்டத்தின் மூலமா செயல் வடிவம் பெற தொடங்கின நெக்ஸ்ட் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மார்லி சீர்திருத்தங்கள் மத்திய மாகாண கவுன்சில்கள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு அவற்றினுடைய செயல்பாடுகளும் விரிவுபடுத்தப்பட்டன செகண்ட் வந்து தலைமை ஆளுநரின் கவுன்சில்களில் நியமன உறுப்பினர்கள் பெரும்பான்மையாகவும் மாகாண கவுன்சில்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பெரும்பான்மையாகவும் இருந்தன மூணாவது சாதி அடிப்படையிலான பிரதிநிதித்துவ முறையும் இஸ்லாமியருக்கு தனி தொகுதி முறையும் அறிமுகம் செய்யப்பட்டன உறுப்பினர்கள் பட்ஜெட் மீது துணை கேள்விகள் எழுப்பவும் தீர்மானங்கள் கொண்டு வரவும் அனுமதி அளிக்கப்பட்டனர் நாலாவது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதாவது சேம்ஸ் போர்டு மத்தியிலிருந்த சட்டம் கவுன்சிலுக்கு பதிலாக மாகாணங்களின் அவை மேலவை சட்டமன்ற பேரவை கீழவை என்ற ஈரடுக்கு முறை வந்து உருவாக்கப்பட்டது இரண்டு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பெரும்பான்மை பெற்றனர் மூணாவது பாயிண்ட் அரசாங்கத்தின் பணிகள் வரையறுக்கப்பட்டு மைய அரசு பணிகள் மாநில அரசு பணிகள் என பிரித்தறியப்பட்டன நாலாவது மாகாணங்களினுடைய இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி மாகாண அரசின் பணிகள் ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழ ஒதுக்கப்பட்ட பணிகள் எனவும் சட்டமன்றத்துக்கு பொறுப்புடைய அமைச்சரின் கீழே மாற்றப்பட்ட பணிகள் எனவும் பகிர்ந்தளிக்கப்பட்டன முதன்முறை நேரடி தேர்தல் முறை அறிமுகம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் மாகாணங்களையும் இணைய உள்ள சுதேச அரசுகளையும் உள்ளடக்கிய அனைத்திந்திய கூட்டரசு அமைப்பு ஒன்று உருவாக்க வழி செய்தது எனினும் சுதேச அரசுகள் உடன்படாதால கூட்டரசு வந்து உருவாகவில்லை செகண்ட் வந்து இதுவரை பிரிட்டிஷ் இந்தியா நிர்வகிக்கப்பட்டு வந்த ஓரடுக்கு முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது மூணாவது சட்டத்தின்படி அரசாங்கத்தின் அதிகாரங்கள் மூன்று பட்டியல்களாக பிரிக்கப்பட்டது அவை கூட்டாட்சி அதாவது மத்திய பட்டியல் பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் என்பன ஆகும் நாலாவது மாகாண அரசுகள் மாகாண பட்டியலில் உள்ள பணிகளில் மத்திய கட்டுப்பாடு ஏதுமின்றி நிர்வாகம் மற்றும் சட்டமியற்றும் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தனியொரு சட்டப்பூர்வ அமைப்பாக உருப்பெற்றன. ஐந்தாவது மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது ஒதுக்கப்பட்ட துறைகள் தலைமை ஆளுநர் மற்றும் அவரது நிர்வாக குழுவின் கீழும் மாற்றப்பட்ட துறைகள் அமைச்சரவையினுடைய பொறுப்பிலும் விடப்பட்டன மாகாணங்கள்ல இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது செவன்த் பாயிண்ட் வந்து மாகாண அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களினுடைய பொறுப்புல விடப்பட்டது அமைச்சரவை சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்பு உடையதாகும் ஆளுநர் நிர்வாக குழுவின் கீழ் தலைவராக இருப்பார் அவர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுவார் என விதிமுறைகள் செய்யப்பட்டன நெக்ஸ்ட் வங்காளம் சென்னை பம்பாய் ஐக்கிய மாகாணம் பீகார் மற்றும் அசாம் மாகாணங்கள் இரண்டு அவைகளை கொண்ட சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஒரு தலைமை நீதிபதி மற்றும் ஆறு நீதிபதிகளை கொண்ட கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் நிறுவப்பட்டது இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பாகிஸ்தான் என இரண்டு குடியேற்ற நாடுகளை அதாவது டொமினியன் உருவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாள் குறிக்கப்பட்டது இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் பேரரசியின் பொறுப்புகளும் இந்திய சுதேச அரசுகள் மீதான மேலாதிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து காலாவதியாகிவிடும் செகண்டு இரண்டு டொமினியன்களில் ஏதேனும் ஒன்றில் சுதேச அரசுகள் இணைந்து கொள்ளலாம் இரண்டு டொமினியன்களுக்கும் தனித்தனியாக இரண்டு கவர்னர் ஜெனரல்களை பிரிட்டிஷ் பேரரசு நியமிப்பாங்க இரண்டு டொமினியன்களுக்கும் தனித்தனியாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தினுடைய தலையீடையின்றி சட்டம் ஏற்றும் முழு அதிகாரம் அவற்றுக்கு உண்டு டொமின்களை ஆட்சி புரிவதற்கான தற்காலிக ஏற்பாடாக இரண்டு டொமினியன்களினுடைய அரசியல் நிர்ணய சபைகளுக்கும் டொமினியன் நாடாளுமன்றத்துக்கான அந்தஸ்து அளிக்கப்பட்டது பஞ்சாப் வங்காளம் ஆகிய மாநிலங்களினுடைய எல்லைகளை வரையறுப்பதற்கான எல்லை ஆணையம் ஏற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு தேவையான விஷயங்கள் குறித்து தற்காலிக ஆணைகள் பிறப்பிக்க கவர்னர் ஜெனரலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது இச்சட்டம் மத்தியிலும் மாகாணங்களிலும் சட்டமன்றங்களுக்கு பொறுப்புள்ள அரசாங்கங்களை ஏற்படுத்தியது இந்திய விவகாரங்களுக்கான அமைச்சரினுடைய பணிகள் இவன் இந்தியாவினுடைய முப்படைகள் ஆகியவற்றுக்கான நிபந்தனைகளையும் பிரிட்டிஷ் இராணுவம் கடற்படை வான்படை ஆகியவற்றின் மீதான பிரிட்டிஷ் பேரரசினுடைய அதிகார வரம்புகளையும் அச்சட்டம் வந்து வரையறுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்